வணக்கம் நேர்களே மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு விருந்தினர் எழுச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் சிறப்பு விருந்தினர் இன்றைய சிறப்பு விருந்தினர் வந்து ரொம்பவும் ஸ்பெஷல் எப்படின்னா மூன்று படங்களை இயக்கியவர் இப்போது அவர் இந்த படத்தில் அவரே இயக்கி கதாநாயகனாக இருக்கிறார் எல்லா படங்களுமே படம் வெளிவந்த சில மணி நேரங்களில் ரியாக்ஷன் வரும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் படம் வெளியாகவில்லை அதற்குள் பரபரப்பான அதிர்ச்சியான திடுக்கடை வைக்கும் தகவல்கள் எதிர்ப்பு குரல்கள் இதையெல்லாம் சந்தித்து இந்த படம் வெளியாக இருக்கிறது படத்தின் பெயர் இரண்டாம் குத்து இந்த படத்தின் இயக்குனர் நடிகராக அறிமுகமாகும் சந்தோஷ் பி ஜெயக்குமாரை முதலில் வாழ்த்துகிறோம் வணக்கம் டைரக்டர் சந்தோஷ்குமார் அதாவது இந்த பேட்டி வந்து ஒரு கடந்த இரண்டு நாட்களாகவே உங்களை பற்றிய தகவல்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க அனல் பிறக்கும் பிரச்சாரமாக இருக்குது இப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முழு பக்க விளம்பரங்கள் கொடுக்கணும் தான் மக்களை சென்றடையும் எந்தவித விளம்பரமும் இல்லாமல் வந்து ஒரு ஒரே ஒரு ட்ரெயில் வந்த உடனே ஏறி குவிச்சிட்டாரு இயக்குனர் பாரதி ராஜா அங்கேருந்து முதல்ல நாம் ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் பழைய விஷயங்களை அலசுவோம் பாரதி ராஜா ஒரு பெரிய இயக்குனர் அவரும் வந்து முதல் படத்திலேயே விஷ பரிச்சயம் மாதிரியான ஒரு கதையை தான் எடுத்துக்கிட்டார் ஏன்னா கதாநாயகி காதலியில் தோல்வி அதுக்கப்புறம் மறுமரணம்ங்கிறது பாரதி ராஜாவுடைய ரியாக்ஷன் அந்த அறிக்கையை பற்றி எங்களுக்கு கருத்து என்ன எனக்கு ஆக்சுவலி சர்ப்ரைசிங்காக இல்லை சார் ஏன்னா இருட்டறையில் முரட்டுக்குத்து வந்தபோதும் அவர் ஒரு அறிக்கையை விட்டுருந்தார் ஓஹோ சரி சரி ஸோ அப்போவே வந்து என்னென்னா அப்போ ஒரு தயாரிப்பாளர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாரதி ராஜா சார் படம் பார்க்கணும் கியூபில் வந்து நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க நான் சொன்னேன் நானே க்யூபுக்கு வந்து இதை கொடுத்து கீயை கொடுத்து பார்க்க சொல்லி நானே படத்தை போட்டு காமிச்சேன் அவர் எனக்கே ஃபோன் அடித்து திட்டுவேர் இன்றைக்கு நானே பண்ணணுமா படம் பார்க்கறதுக்கு தேட்டர் இருக்குது எப்படியோ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அதனால் இந்த படம் வரும்போது வருவாரா வரமாட்டாரான்னு தெரியல ஆனால் வந்தது வந்து எனக்கு சர்ப்ரைசிங்காக இல்லை இந்த அறிக்கை இந்த அறிக்கை வந்து சர்ப்ரைசிங்கா இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ இப்போ வந்து நம்ம வந்து முன்னோர்கள் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு வழி ஒரு ரோடுன்னு ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க சினிமாவில் அவர் வந்து அந்த அறிக்கையில் என்ன சொல்லிருந்திருக்காருன்னா நிறைய பேர் சேர்ந்து உருவாக்கிய சினிமா துறை இந்த துறையில் ஒரு மூத்தவனா நான் இதை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவர் அவரோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு நான் என்ன சொல்றேன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வயசு முப்பது சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுலயும் இப்படியெல்லாம் படங்கள் வந்திருக்குன்னு இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும் போது அப்ப நம்ம பண்ணது ஒண்ணுமே இல்லையனு எனக்கு ஃபீல் ஆகுது இப்போ வந்து என்னன்னா நேற்றுக்கு வந்த அறிக்கைக்கு அப்புறம் அந்த அறிக்கையில் ஒரு சில தகவல் தொலைக்காட்சிகள் போட்டிருக்க ட்விட்டர் பதிவுடுல்லாம் கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எப்பா தான்ப்பா நான் போய் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் என்ன பண்ணாங்கன்ற படத்தெல்லாம் பார்க்குறேன் இப்போதெல்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்திருக்காங்க ஏன் இந்த தம்பியை மட்டும் இப்படி கேள்வி கேட்குறீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து சார் நீங்கள் இந்த பாயிண்டெல்லாம் எடுத்து சொல்லணுன்ற மாதிரி எக்கச்சக்க கமெண்ட்ஸை நான் படித்தேன் ஒரு சிலர் வந்து என்னென்னா இந்த பக்கம் பேசுகிறதா அந்த பக்கம் பேசுகிறதான்னு தெரியாமல் வெறும் லைக்கு டிஸ்லைக்கு அமுக்கிட்டு போயிடுறாங்க இன்னொரு சிலர் வந்து அந்த பக்கம் ஆதரவாக நிறைய பேரும் பேசுகிறாங்க ஸோ இட்ஸ் மிக்சட் அதாவது இது வந்து கலாச்சார சீரழிவு அப்படின்னு சொல்றதுக்கு உங்க விளக்கம் என்ன சார் கலாச்சாரம்ன்றது முதல்ல இவங்க எத கலாச்சாரம் சொல்றாங்க எனக்கு அது புரியல கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி இந்த ஆபாசம் இந்த இலைமறைவு காய் நம்ம வந்து இன்னும் கல்வி திட்டத்துல வந்து செக்ஸ் எஜுகேஷன் சேர்க்கல எதையுமே மறைச்சி பேசுறது தாய் வந்து பையனை நினைச்சுக்கலாம் ஆனா அப்போ வந்து இப்போ மகளை அணைச்சிக்க தயங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் சார் அதான் நான் கேட்குறேன் இப்போ வந்து நீங்கள் வந்து வெளிநாட்டு கம்பெனிகள் இந்தியாவுக்கு வரணும் எதுக்கு நம்ம எக்கனாமிக் ரீதியாக முன்னாடி செல்லணும்னு சொல்கிறீங்க வெளிநாடு வண்டிகள் நம்ம வண்டி ரோட்டில் ஓடுது ஆனால் வந்து வெளிநாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க ஒரு ஜானர் ஆஃப் படம் நம்ம ஊரில் ஓடக்கூடாதுன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம் அது மட்டும் எப்படி சமுதாயத்தை சீரழிக்கும்னு எனக்கு புரியல முக்கியமான விஷயம் இங்கே என்னென்னா சார் நம்ம வந்து இப்போது ஜீன்ஸ் பேண்ட் போடுறோம் வேஷ்டி கட்டுறதில்ல முதல்ல வந்து விமென் வந்து ஸாரீ கட்டணுன்றாங்க முன்னாடி ஸாரீக்கு ப்ளவுஸ் கிடையாது இப்போ ஸாரீக்கு ப்ளவுஸோட போடுறாங்க ஸாரீயோட எனக்கு தெரிஞ்ச வந்து சுடிதார் போடுறது இல்லை கவர்ச்சி கம்மி சார் ஆமாம் ஜீன்ஸ் பேண்ட்லேயும் ஒரு ஃபுல் டிஷர்ட்டும் போட்டால் எதுவுமே வெளியில் தெரியுறது இல்லை சார் சாரிலேயாச்சும் நம்ம வந்து பிளவுஸில் பின்னாடி வந்து கொஞ்சம் எந்த அளவுக்கு பிளவுஸில் இறக்க வச்சு தச்சுக்கிறாங்கன்றதுக்கு சைடில் அடிசார் புடவையில் இருக்கிற அழை இது இது வந்து கலாச்சார சீரழிவுன்னு எனக்கு புரியலையே இப்போ ஒரு பொண்ணு அவங்க என்ன துணி போட்டுக்கணுன்றதும் அவங்க உரிமை உங்கள் வீட்டில் இருக்க பையனை ஒழுங்காக வளங்க அவங்க எந்த துணி போட்டிருந்தாலும் அவங்கள சரியான முறையில பார்க்கணும் சரியான முறையில் அவங்க கிட்ட அவங்கள எதுவும் தவறா பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றது இங்கேயா அடிப்படைன்றதே வந்து தப்பா இருக்கு என்னன்னா பல காலேஜுகள்லையும் ஸ்கூல்லையும் பசங்க பொண்ணுங்களோட பேசக்கூடாது பொண்ணுங்க பசங்களோட பேசக்கூடாது அப்போது திடுதிப்புன்ட்டு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல பேச ஆரம்பிக்கும் போது அந்த பையன் என்ன நினைச்சிட்றான் இந்த பொண்ணு வந்து நம்ம கிட்ட பேசிட்டா அப்போ இந்த பொண்ணு நமக்கு நம்ம இந்த பொண்ணோட நம்ம எல்லாத்துக்குமே ரெடி அப்படின்னு நினைச்சிடறாங்க நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு பையனையும் பொண்ணையும் பேச வைங்க சகஜமாக பழக அவங்களுக்கு நட்புனா என்னன்னு தெரியட்டும் ஒரு பையனுக்கும் பொண்ணுக்குள்ள நட்பே இருக்க முடியாதுன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் மாத்துறதுக்கு ஏன் இந்த பெரியவங்க வந்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆணும் பெண்ணும் சமம் சொல்றோம் ஆணும் பெண்ணும் பேசிக்கிறது ஆணும் பெண்ணும் சமம் ஆனா குழந்தைய சுமக்கிற கடமை வந்து தாய்க்கு தான் இருக்கு தாய்க்கு தான் இருக்கு சார் இப்போ தாய்க்கு குழந்தை நீங்க குழந்தைன்னு சொல்றதுனால நானும் மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் இங்க எத்தனை பேர் அதை பற்றி பேசுறதுக்கு பெருமையாக இருக்காங்க எத்தனை பேர் இன்னும் வீட்டுக்கு தூரம்னு வெளியில் தூக்கி வச்சிட்டு இருக்காங்க இல்லை இப்போது கலாச்சாரம் வந்து வீட்டுக்கு தூரம் ஏன்னா முன்னால வந்து வீடு வந்து பெரிய அளவில் இருந்துச்சு பின்னால் அழுக்க இந்த கிச்சன் குளியரெல்லாம் உள்ள வந்துருச்சு சார் நான் என்ன கேட்குறேன் ஒரு பெண்ணால் மட்டுமே முடிஞ்ச விஷயம் ரீப்ரொடக்ஷன்ன்றது ஆமாம் அதை நம்ம பெருமையாக பார்க்கணும் இவங்க அந்த அது அந்த விஷயத்துக்கான ஒரு விஷயம் தான் இந்த மின்ஸ்டேஷன் சைக்கிள்ன்றது அதையே இங்கே பல பேருக்கு புரியலையே ஏன் புரியல ஏன்னா நம்ம கல்வி திட்டத்தில் இது இல்லை ஒரு பொண்ணு பதிமூணு வயசோ பதினஞ்சு வயசோ ஆனால் அவங்க வந்து அந்த ஒரு பியூபர்ட்டி அடையிறாங்க பியூபர்ட்டி அடையும் போது அவங்க ஒரு அவங்களோட ஹார்மோன்ஸ் மாறுது அவங்க வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குன்றதை ஓப்பனாக இவங்க பேசினா தானே சார் இங்கே பிரச்சனை குறையும் அவங்க படத்தில் வந்து இந்த பியூபர்ட்டி சார் நான் இதெல்லாம் பேசலை சார் என் படம் வந்து அடல்ட் காமெடி நான் என்ன சொல்லியிருக்கேன் நீங்கள் உள்ளே வந்து பார்க்க போகிறது யாரு அப்படின்னு கேட்டால் நான் சொல்லியிருக்கிறது பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து பாருங்கன்றாங்க அப்போ பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவன எதுக்கு வந்து ஏ சர்டிஃபிகேஷன் சொல்கிறாங்கன்னா அடல்ட் இப்போது நம்ம பதினெட்டு வயசுக்கு மேலே ஏன் நம்மளை ஓட்டு போட சொல்கிறாங்க அப்போ தான் அறிவு முயற்சி அடையுது அப்போது அதே அறிவை தானே நீ இந்த படத்தை உங்கள் அப்பா அம்மாவோட பார்க்கணுமா தம்பி தங்கச்சியோட பார்க்கணுமா ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கணுமா தனியாக பார்க்கணுமான்னு உங்கள் புத்திக்கு உரைக்குன்றதுக்காக தானே அந்த சர்டிஃபிகேஷன்னு அதுக்கு வந்து நீ இப்போ அம்மா அப்பாவோட பாப்பியா உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பாப்பியான்னு கேள்வி கேட்குறதுலேயே நியாயம் இல்லையா அதாவது இந்த படத்தை தனித்தனியாக பா பார்க்க பார்க்கணும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டாங்கிறத நீங்களே சொல்லிடுறீங்க நானே சொல்லிடுறேன் நான் எல்லா ப்ரொமோஷன்லையும் அதான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லை இப்போ உங்கள் கதை வந்து அந்த அடல்ட் கம்னால் அந்த இரட்டை ஏர்த்த வசனம் ஒரு க அதாவது காமெடியோடு சேர்ந்து அறுவறுப்பான வசனங்கள் இது மட்டும்தான் படத்தில் இருக்க ஏதாவது சொல்ல வர்றீங்களா சார் என் படத்தில் மெசேஜ் இருக்கு சார் ஆ படம் பார்க்கும்போது போது உங்களுக்கு மெசேஜ் புரியும் அப்படியா இப்போ

அமலாபால் ஏன் துணி இல்லாமல் ஆனாங்கன்றது தெரியும் ஆனால் போஸ்டராக வரும்போது ஆடை இல்லாத போஸ்டரில் தானே வந்தாங்க ஆமாம் அதை தப்பாக யாரும் பார்க்கலையே இல்லை ஆனால் நீங்கள் என்னதான் நீங்கள் ஆடை இல்லாமல் அமலாபால் நடிச்சிருந்தாலும் அந்த படம் வசூல் ரீதியாக வெற்றி பெறல வசூல் ரீதியாக வெற்றி பெற்ற படத்துக்கு தான் நம்ம போய் சர்ச்சையை கிரியேட் பண்ணோம் அப்போ தான் நம்ம மூஞ்சி வெளியில் தெரியும் தானே இப்போ எல்லோரும் வெளில உங்களுக்கு பிளஸ்ஸா மைனஸா சார் எனக்கு பிளஸ்ஸு சார் வெரி இப்போ நான் அதாவது நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறப்ப தான் ஃப்ரீ செக்ஸு இப்போ இந்த மாதிரி மறைக்கப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து மறைக்கப்படக்கூடாது இல்லாட்டி இதெல்லாம் தெரியலாம் அப்படிங்கிற முடிவில் தான் படம் எடுத்துருக்கீங்களான்னு கேட்டேன் சார் நான் வந்து மறைக்கக்கூடாத விஷயங்கள்லாம் தெரியணும்னு நான் சொல்லலை நான் என்ன சொல்கிறேன் எதை எந்த இருந்தே சொல்லிக் கொடுக்கணுன்றத அடிப்படை கல்வியிலேயே நீங்கள் கொண்டு வரணுன்ற நம்ம ஊரில் செக்ஸ் எஜுகேஷன்ன்ற ஒரு விஷயம் இல்லாமல் இவங்க கல்ச்சர் கல்ச்சர்ன்னு சொல்கிறாங்களா எந்த கல்ச்சராகவே இருந்தாலும் நம்ம மனுஷங்க சார் நமக்கு ஹார்மோன்ஸுன்னு ஒன்று இருக்குது நம்ம ஹார்மோன்ஸ் எந்த வயசில் எப்படி செயல்படுதுன்றதை கல்வியில் தான் சொல்லிக் கொடுக்க முடியும் அதுக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுங்க அதை சொல்லிக் கொடுத்திங்கன்னா இன்றைக்கி அடல்ட் காமெடி நார்மல் அடல்ட் படம் அடல்ட் த்ரில்லரு ப்ளூ ஃபிலிம் கிரேட் ஃபிலிம் இது எல்லாத்துக்கும் டிஃப்ரென்சியேஷன் தானாக புரிஞ்சிடும் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இது என்ன படம் இது என்ன படம்னு வித்தியாசமே தெரியாமல் ஓகே இப்படி அவர் படம் நான் பாட்டு கொடியை போ எடுத்துட்டு நான் வந்து இதுக்கு பிரச்சாரம் பண்ணுறேன் நான் இதுக்கு போராட்டம் பண்ணுறேன்னு எல்லாரும் கிளம்பிடுறாங்க வித்தியாசங்கள் தெரியணுன்னா அந்த வித்தியாசங்களில் என்னென்ன ரகம் இருக்குன்றது மூலம் தெரிஞ்சாதான் வித்தியாசமே தெரியும் உங்களுக்கு இது ஆப்பிள்னு தெரியும் இது ஆரஞ்சுன்னு தெரியும் ஆப்பிளுக்கும் ஆரஞ்சும் ஆப்பிளையும் ஆரஞ்சும் தெரிஞ்சாதான் ஆப்பிளுக்கும் ஆரஞ்சுக்கும் என்ன வித்தியாசம்ன்றதே உங்களுக்கு தெரியும் இல்லை பாரதி ராஜாவும் டிக் 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 வாலிபா ஆகிய படங்கள் எடுத்தார் நீங்களும் அந்த அந்த மூணு நடிகைகள் உள்ள சும் சூட்டு பிகினி சூட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்போது நீங்களும் ஏன் தான் பாரதி ராஜா சொல்கிறீங்க நான் ஒரு ரகம்னு சொல்லலை ம் அவர் போட்டு கொடுத்த வழிபாதையில் நான் வரேன்னு கொடுத்துருக்கீங்க அந்த ரோட்டில் நான் வரும்போது மட்டும் ஏன் வந்து அதாவது அவர் பிளேட்டு வந்து நானும் லைசன்ஸ் பிளேட்டா வச்சிருக்கேன் அவர் லைசன்ஸ் பிளேட் கரெக்ட் என் லைசன்ஸ் பிளேட் தப்புன்னு ஏன் கேட்கறீங்கன்னு தான் நான் கேட்டேன் இல்லை இப்போ ஒரே ஒரு அதான் முக்கியமான கேள்வி என்ன உங்களுக்கு வந்து ரெண்டாம் இரட்டை அறையில் முரட்டு குத்து நல்லா போச்சு அதுக்கப்புறம் வந்து கஜினிகாந்த் நல்ல படம் ஒரு இன்னும் சொல்லப்பா புது க கதை களத்தோடு வந்தீங்க ஆனால் அந்த பழைய ரெண்டாம் இருட்டரையில் முரட்டு குத்துங்கிற இமேஜ் உங்களுக்கு எழுந்ததுனால அந்த இமேஜுக்காகவே படம் பார்க்க வந்துட்டு ஏமாந்துட்டு படம் சக்ஸஸ் ஆகுது நீங்கள் நினைக்கீங்களா இல்லை கண்டிப்பாக இல்லை சார் ஏன்னா ஃபஸ்ட்டு மூணு நாள் படம் வந்து நல்லா ஒரு நல்ல கூட்டம் நல்ல கலெக்ஷன் இருந்தது அப்போ வந்து என்னென்னா நம்ம கலைஞர் ஐயா வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தார் நான் படம் ரிலீஸ் பண்ணனால அதனால் அவர் உயிர் பிரிஞ்சிட்டார் ஸோ அப்போ வந்து நம்ம தேட்டர்ஸ் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்களா நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்களான்ற பிரச்சனையில ஒரு நாலு நாள் வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சுச்சுவேஷன் மாதிரி இருந்தது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சுச்சுவேஷன் எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க எப்போ வந்து சுச்சுவேஷன் சீரியஸ் ஆகும்னு தெரியாமல் தேட்டரை எப்போ மூடுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ அப்படி வந்து அதில் ரெண்டு நாள் தேட்டர் லீவே போயிடுச்சு அப்புறம் அந்த படத்தில் வசூல் ரீதியாக போச்சா இல்லையான்றதே நம்மளால் சொல்ல முடியாது இப்போ பாரதி ராஜா வந்து இப்போதைய ட்ரெண்டுக்கு ஒரு படம் எந்த படம் எடுக்கலை இப்போதைய ட்ரெண்டு இப்போ எதனால் படங்கள் ஓடுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல அதனால் இப்போ இப்போதைக்கு இந்த படத்துக்கு அவர் கொடுத்த கருத்து வந்து இயற்கைக்கு புறம்பானது உண்மைக்கு புறம்பானதுன்னு நீங்கள் கருத்து சொல்லாமல் கண்டிப்பாக சொல்லுவேன் சார் ம் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபதில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து என்னென்னா இப்போது அடல்ட் காமெடி அப்படின்றத முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான் எடுத்திருக்க ஜானர் வந்து அடல்ட் ஹாரர் காமெடி ஒரு பேய் ஒரு செக்ஷுவலி ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு பேய் வந்து கல்யாணம் ஆகி ஹனிமூனுக்கு ரெண்டு கப்புல்ஸ் போகிறாங்க தாய்லாண்டுக்கு போகும்போது அந்த பேய் எப்படி வாட்டி எடுக்குதுன்றதான் என்னோட கதை இந்த கதையை எப்படி டபுள் மீனிங் டைலாக்கோட சீக்வென்ஷியல் காமெடியாக எப்படி படம் பண்ணிருக்கேன்றது படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியும் இந்த ஜானருக்கு இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா நான் படத்தை பார்க்கும் போதே இந்த ஜானர் யாரோட ஜானர் அப்படின்றது புரிய வைக்கணும் திடீர்னு வந்து இரண்டாம் குத்து குத்துன்னு ஒரு படம் வந்தது அதோட செகண்ட் பார்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி யாரும் வந்துடக்கூடாது நான் விட்ட முதல் டிசைன் வந்து ரெண்டு வாழைப்பழத்தோட ரெண்டு பசங்க நிற்பாங்க நடுவில் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கோம் இதுதான் வந்து அவருக்கு வக்கரத்தை தூண்டி விடற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் நிறைய பேர் அதுக்கு கமெண்ட் சொல்லியிருந்தேன் நான் அதனால தான் ரொம்ப தென்னந்தெளிவாக இதை நான் பேப்பர் ஆடாவோ போஸ்டராகவோ கொடுக்கல நான் சோஷியல் மீடியாவில் கொடுத்தேன் சோசியல் மீடியா இன்டர்நெட்டுன்றது நீங்கள் எதை வேணாலும் படி பதிவிடலாம் அதில் அதை நம்ம பார்க்குறதும் பார்க்காததும் நம்ம விருப்பம் எதை இந்த படம் இப்படி தான் இருக்குன்றத வந்து பாக்குறவங்க புரிஞ்சுக்கணும் நம்ம கொடுக்குற ஃபர்ஸ்ட் லுக்லுன்றத நான் தெளிவாக இருந்தேன் இந்த படத்தை பார்த்தா அப்பா நான் ஃபேமிலியோட இந்த படம் வந்தோன்னே நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை போய் கிட்ட கேட்காது அப்பா வந்து நம்ம குழந்தைங்களோட இந்த படத்தை போய் பார்க்கணும்னு நினைக்க மாட்டார் இது எல்லாத்தையும் தென்னன் தெளிவாக சொல்லணுன்றதுக்காக தான் நான் அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கே கொடுத்தேன் இல்லை அந்த நீங்கள் அந்த போஸ்டர் ஒட்டுற ஒருத்தர் அந்தகுமார் அவர் வந்து அந்த வாழைப்பில போஸ்டரை ஒட்ட மறுத்துட்டேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா நாங்கள் பிரிண்டே பண்ணலையே பிரிண்ட் பண்ணி அவருக்கு தானே ஒட்ட மறுப்பார் அந்த முதல் போஸ்டர் தான் இல்லையே பிரிண்டே பண்ணலையே போஸ்டரை அடிக்கணும்ல சார் அடிச்சு அவர்கிட்ட ஒரு ஏற்கனவே நீங்கள் அச்சடிச்ச ஒரு போஸ்டரை அவர் ஓட்ட மறுத்தா இல்லை சார் அதெல்லாம் போய் தகவல் அதாவது இப்போ வந்து பாரதி ராஜா வந்து இது பப்ளிசிட்டிக்காக சொல்றாரா இந்த படத்தை ஏன் பார்க்காம எப்படி கருத்து தெரிவிச்சாருங்கிறதுக்கு உங்களுக்கு அதான் சார் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தோட கருத்தை சொல்லணும் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவர் கருத்து சொல்லியிருக்காரு பப்ளிசிட்டிக்கு பண்ணாரா இல்லையான்றது அவரை தான் சார் கேட்கணும் ஏன்னா இப்போ எதுக்கு எடுத்தாலும் வந்து அவர் முன்ன வந்து நிற்கிறாரு காவேரி பிரச்சனை ஐபிஎல் அதுக்கு வந்து முன்னாடி நிற்கிறாரு இரண்டாம் குத்து அதுக்கு வந்து முன்னாடி நிற்கிறாரு நம்மக்கிட்டே மூணு ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்குது கவுன்சில் இருக்குது சேம்பர் இருக்குது கில்டு இருக்குது புதுசாக ஒரு அசோசியேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து முன்னாடி நிற்கிறாரு அவர் எல்லாத்துலேயும் ஃப்ரெண்ட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு மூத்தவர் வயதில் பெரியவர் அனுபவ சாதி ஸோ அதனால் அவர் ஏதோ ஒரு என்ன கணக்கில் இருக்காருன்னு அவர் தான் சொல்லணும் சொல்கிற பார்த்தா பாரதி ராஜோடைய விளம்பர வெறி தன்னை பற்றி அடிக்கடி பேப்பரில் வரணும் இதுக்காக குண்டக மண்டக யாருக்கு மாற அறிக்கை விடறாருங்கிறது சார் எனக்கு அவர் பர்சனலாக தெரியாது பட் ஆனால் தெரிஞ்சவங்க ஒரு சிலர் இதை உண்மைன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் இதை பொய்யணும் சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் டேரக்டர் உங்களுக்குன்னு ஒரு இயக்குனர் சங்கம் இருக்கு பார்க்காம என்னுடைய கேரியரை கெடுக்கிறபடி இப்படி ஒரு நான் வந்து அதாவது அதாவது பேசிருக்கேட்டு வழக்கு நான் கோர்ட்டுக்கு போகலாம் ஆனால் அதுக்கு பதிலாக நான் இயக்குனர் சங்கத்தில் அவற்றை விளக்கம் கிழங்கு நீங்க ஒரு புகார் கொடுத்துக்கலாம்ல கொடுக்கலாம்ல தாராளமாக கொடுக்கலாம் சார் அதை கொடுக்க தேரா என்ன காரணம்னா ஒரு சீனியர் டைரக்டர் அதாவது ஒரு படத்தை பார்க்கலை அவர் பாட்டுக்கு இது வந்து ஒரு அறுவப்பான படம் மோசமான படம் இன்னும் சொல்லப்பட எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு இதுக்கு முன்னால் நிறைய படங்கள் வந்திருக்கு இயக்குனர் சசி வந்து சீமாங்கிற கதாநாயகியை வச்சு ஒரு படம் எடுத்தார் அந்த படம் இதை விட மோ அதை நல்ல வரவேற்பு பெற்றுச்சு இதன் காரணமாகவே ஐவி சசி வந்து அந்த அவருடைய சீமாவை கல்யாணம் பண்ணிட்டார் அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது இது புது தகவல் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ஒரு இயக்குநருடைய படைப்பை படத்தை பார்க்காம ஏன் அவதானு இப்படி அவ அறுவறுப்பாக பேசியிருக்காரா இதை பற்றி நீங்கள் இயக்குநர் சங்கத்தில் புகார் விட போகிறீங்களா இல்லையா நான் புகார்லாம் கொடுக்குறதா இல்லை சார் ஒரே காரணம் புகார் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் எனக்கு கொடுக்குறது இல்லை ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றத சொல்கிறேன் அதாவது அந்த சங்கத்தில் போய் இந்த மாதிரி நம்ம சங்கம் நம்ம இயக்குனர் இருந்து ஒரு பையன் இப்படி பண்ணியிருக்கான்னு அவர் சங்கத்துக்கு போயிருந்துருக்கலாம் மூத்தவராக பெரியவரா இந்த மாதிரி பப்ளிக்காக ப்ரெஸ் ரிலீஸ்லாம் கொடுக்காம சங்கத்துக்கு போய் சினிமான்றது குடும்பம் இந்த குடும்பத்தை நாங்கள் இப்படி வந்து வளர்த்துருக்கோம் இப்படி வந்து முன்னே கொண்டு வந்திருக்கோம் இதுக்குள்ளே ஒருத்தர் வந்து இப்படி பண்ணிட்டாருன்றத அவர் சினிமான்ற அந்த ஃபேமிலிக்குள்ளேயே உட்காந்து பேசி இருந்திருக்கலாம் அதை பண்ணல இன்னைக்கு ட்விட்டர் வந்துருச்சு இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருவோமேனு அவரு கொடுத்துட்டாரு நான் போய் இதுக்கு கம்ப்ளைண்ட்லாம் வேணாம் சார் ஏன்னா ஏற்கனவே அவருக்கு உங்கள் மேலே ஒரு பழி வாங்கி உணர்ச்சி கோவரம் இருக்கலாம் நம்ம படம் போடுன்னு சொல்லுறதுக்கு போடல

ஸோ இப்போ இந்த புது கவுன்சிலில் வந்து இவங்க பண்ணியிருக்கிறதுல வந்து இப்போ இவங்க தேட்டர் ஓப்பன் ஆனாலும் படங்கள் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் தேட்டரில் தான் படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிகிட்ருக்கேன் நான் படத்தை தேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிடக்கூடாது இந்த படம் தேட்டருக்கு போயிடக்கூடாது நம்ம வந்து இந்த கியூ போட சண்டை போட்டுட்ருக்கோம் அப்படின்ற எண்ணத்தில் எதுவும் இந்த அறிக்கையை கொடுத்தாரானும் தெரியல இப்போ எனக்கு மூணு தலைமுறை தெரியும் உங்கள் தாத்தா வந்து போலீஸ் கமிஷனர் ஏசி போலீஸ் அவரோடையும் நான் பேசியிருக்கேன் உங்கள் அப்பா வந்து தயாரிப்பு நிர்வாகி எனக்கு அவரோட படங்கள் நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் உங்கள் அப்பா உங்கள் தாத்தா உங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருந்தால் உங்கள் மனைவி உங்கள் அக்கா தங்கைகள் அம்மா இவங்கள்லாம் இந்த படத்தை பார்த்து இல்லாட்டி முதல் படத்தை பார்த்து அவங்க கருத்தை என்ன சொன்னாங்க சார் முதல்ல நான் இந்த படம் மாதிரி படம் எடுக்கிறேங்கும் போது வீட்டில் கூப்பிட்டு ஏன் இப்படி படம் எடுக்கிறேன் இந்த படம் என் தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் நம்ம ஊரில் வந்து ஊழல் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் வந்து கொலை பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் வந்து நிறைய பேரை வந்து கற்பழிக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய வகைகள் படம் வருது அந்த படம்லாம் எடுக்கும் போது வந்து யாருமே எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க நான் ஜாலியாக ஒரு அடல்ட் படம் அப்படின்றதுன்னா அடல்ட் காமெடியாக ஒரு படம் எடுக்கிறேன் இதை ஏன் கேள்வி கேட்குறீங்க நான் ஏதாவது தப்பு இதில் போதிக்கிறேன்னா நான் வந்து கொலை பண்றதுக்கு சொல்லித்தரேண்ணா கற்பழிக்கிறதுக்கு சொல்லித்தரேண்ணா இல்ல நான் கொள்ளையடிக்கிறதுக்கு சொல்லித்தரேண்ணா இல்ல விவசாயிங்க வயிற்றுல அடிக்கிறதுக்கு தரேனா இல்ல கார்பரேட் அரசியல் ஏதாவது சொல்றேண்ணா இல்ல எப்படி வந்து ஒரு கொலை பண்ணிட்டு மறைக்கலான்னு சொல்லித்தரேண்ணா எப்படி வந்து கருப்பு பணத்தை வெள்ளை வெள்ளப்பணம் ஆக்கலான்னு சொல்லித்தரேண்ணா இது எதையுமே நான் சொல்லலையே இல்லை அப்படி பக்கமா நான் வந்து சொல்லித் தெரிவதில்லை மன்மதக்கலை அதாவது ஒருத்தர் திருமணம் வேணவுடனே இயற்கையான அந்த பாடி டிமாண்டு அல்லது ஹார்மோன் விஷயத்தில் இது சொல்ல சொல்லக்கூடிய விஷயம் இல்லைன்னுதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க சொல்கிறதுக்காக என்ன இப்போ என் வீட்டில் நான் வந்து என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து நான் சொல்லும்போது சொன்னேன் ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆகும்போது ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு வீட்டில் யோசிக்கிறாங்க எதுனால யோசிக்கிறாங்க அதான் வாரிசு வேணும் வெறும் வாரிசுக்கு மட்டும்தானா இன்பம் இருக்கு பெண் இல்லாமல் ஆண் இல்லை அதில் எந்த சந்தேகம் இல்ல ஸோ அது அவங்களுக்கு புரியும் அது வந்து நாலு நடக்கிற விஷயம் தான் ஆமா சார் இப்போ நான் படத்துல காட்டுறது வந்து ஒரு அடல்ட் காமெடி சார் எத்தனையோ யூ படம் யூஏ படத்துல டபுள் மீனிங் டைலாக் வருது இதெல்லாம் நம்ம கேட்கவே இல்லையே வீட்டில் நான் உட்கார வச்சு நான் புரிய வச்சேன் நான் எடுக்கிற படம் என்ன நம்ம எடுக்கிற ஜானர் என்னன்ற அவங்களுக்கு புரிஞ்சுது அவங்க புரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அதுக்கு வந்து நம்ம என்ன சொன்னாங்கன்னா ஓகே இதுதான் விஷயம் இவன் பண்ணுறது தப்பில்லை அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சதுக்கப்புறம் அவங்க கிட்டேருந்து எனக்கு எந்த அகேன்ஸ்டாவும் எதுவும் வரலையே இப்போ தியேட்டர்ல இந்த படம் வெளியானா வசூலை அதிகரிக்கும் அதுக்கு கூட சில தயாரிப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு நீ இப்போ சொன்னீங்களே அப்படிதானா இல்லை இல்லை தயாரிப்பாளர்கள் எதிர்த்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு நான் சொல்லவே இல்லை நான் என்ன சொல்றேன்னா இந்த சங்கமும் கியூபும் ஒரு இந்த தேட்டருக்கும் ஒரு பஞ்சாயத்து ஒன்று போயிட்டு இருக்கு ஆமாம் ஆமாம் இந்த விபிஎஃப் சார்ஜஸ் குறைக்கணுன்ற அதுக்கு எந்த படங்களும் ரிலீஸ் ஆக கூடாதுன்னு இவங்க ஒரு தீர்மானம் எடுத்துட்டு இருக்கதா சொல்றாங்க அதை தாண்டி நான் ஒருவேளை ரிலீஸ்க்கு போயிருவேணுன்றதுக்காக இந்த அறிக்கையை கொடுத்தாரான்னு எனக்கு தெரியல என்ன கூப்பிட்டு பேசினாங்கன்னா நான் போறேன் போலன்றதை நான் சொல்ல போறேன் ஒற்றுமை இங்க இருக்கா அப்படின்றத அவங்க தான் நம்ம கிட்ட பேசணும் அவங்க நம்மளை அணுகணும் அதுக்காக பண்ணாரா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னு சொல்றேன் இப்போ நீங்களே கதாநாயகன் முடிவை எப்ப எடுத்தீங்க ஷூட்டிங் ஒரு நாள் முன்னாடி சார் வேற கதனை இந்த கதை சொல்லலையா இல்லாட்டி நான் ஆக்சுவலி வந்து தமிழ் தெலுங்குன்னு இந்த படம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அப்போ வந்து தெலுங்குல ஒரு பையன்கிட்ட பேசியிருந்தேன் அந்த பையனை தமிழ்லையும் நடிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் பண்ணும் போது அந்த பையனுக்கு தமிழ் வந்து சுத்தமாக வரல எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் செட் ஆகலை தமிழ் ஸோ அப்போது வந்து என்னென்னா தமிழில் வந்து நம்மளுக்கு மேஜர் மார்க்கெட் தமிழ் தான் தமிழில் வந்து ஒரு புது பையனை போட்டு நம்ம எடுத்து இது பண்ணுறதுக்கு நீங்களே நடிச்சிட்டா பெட்டராக இருக்கும் ஏன்னா ஹீரோவே நடிக்கிற டைரக்டரே ஹீரோ ஆகிறாருங்கும் போது அதுக்கு இருக்க ஒரு ஒரு க்யூரியாசிட்டி புதுசாக ஒரு பயணம் போடும்போது இருக்கிறது கம்மியாக இருக்கும்னு சொல்லி நண்பர்கள் அதுக்கப்புறம் நம்ம தயாரிப்பாளர்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் சரின்னு ஒரு ரெண்டு மூணு நாள் யோசிச்சுட்டு அப்புறம் முடிவை மாற்றி நம்ம நடிக்கிறதுக்கு ரெடியானது இதே முதல் படத்தில் நீங்கள் அதெல்லாம் நடிச்சுக்கூடாது எனக்கு நடிக்கிறதுல உண்மையிலேயே அப்போலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் நான் இது வரைக்கும் சும்மா கூட ஸ்க்ரீனில் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸு கூட நம்ம நடித்த படத்தில் நான் வந்தது கிடையாது இது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் வந்து ஹீரோ ஆனது தான் இந்த படத்தில் நிறைய முத்த காட்சிகள் இடம் பெற்றிருக்கா ஒரே ஒரு முத்த காட்சி இருக்குது சார் இப்போ இந்த சென்சர் ஆகிடுச்சு அது ஆகிடுச்சு ஏஏ சர்டிஃபிகேட்டே வாங்கிட்டீங்க இப்போ ஓடிடியில் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறத தகவல்கள் வந்துச்சு தேட்டர்கள் ரிலீஸ் சார் ஓடிடி அல்ல இல்லை இப்போ ஒரு அதாவது படத்தை நான் வாங்கிக்கிறேன் இன்னும் ஒரு தயாரிப்பாளர் உங்கள்கிட்ட வந்து கேட்டதுக்கு நீங்கள் ஒம்பது கோடி ரூபாய் கொடுங்க நான் தரேன் அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் வந்து அது உண்மையா போய் இல்ல நான் படத்தை ஏற்கனவே வித்துட்டேன் சார் படம் பிசினஸ் ஆயிடுச்சு அப்படியா இது தியேட்டருக்கு தியேட்டர் டோட்டல் அவுட் ரைட்டாவே நான் கொடுத்துட்டேன் சார் அப்படியா லாபம் இருந்து அப்படியா அப்போ இப்போதைக்கு உங்களுக்கு ரிஸ்க் இல்லை இப்போதைக்கு ரிஸ்க் இல்லை தேட்டர் ஓப்பன் ஆகணும் அவர் வந்து பேமெண்ட்ஸ் கிளியர் பண்ணணும் அவருக்கு வந்து ஆமாம் அதாவது அவர் இந்த இந்த மாதிரியான படங்கள் யாருக்குமே எடுத்த அனுபவம் உள்ளவரா எப்படி வாங்கி அவர் நிறைய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு சார் அவர் மீசை முறுக்குன்னு ஒரு படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இப்போ நான் சிரித்தால் ஒரு படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ரெண்டு மூணு படம் தயாரிச்சுட்டு இருக்காரு அப்புறம் என்னோட படம் ஹரார மாதேவிக்கு நாலு ஏரியா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அப்புறம் த்ரிஷா லெட்டி நயன்தாரா அவர் தான் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் ஸோ அந்த நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அவர் இல்லை த்ரிஷா இல்லை நயன்தாரா கூட கொஞ்சம் அந்த அடல்ட்ரி காமெடி வரும் ஆமாம் அவர் ஜிவி பிரகாஷ் கூட அதை கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் அந்த மாதிரி படங்களில் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஜிவி பிரகாஷ் இப்போது இந்த இரண்டாம் குத்துன்னு பேர் வச்சு காரணம் என்ன அது ம இருட்டரையில் முரட்டு குத்து ரெண்டாம் பாகம்னு அவர் அந்த முதல் தயாரிப்பாளர் மாற்றின்ட்டாரா இல்லை அப்படி இல்லை சார் இருட்டரையில் குத்து டூன்னு வைக்கலாம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் அந்த பேய்க்கு ஒரு ஃபினிஷிங் கொடுத்துட்டேன் அந்த கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதுலேருந்து எந்த மியூசிக் எதுவுமே யூஸ் பண்ணுற மாதிரி கதையை அங்கேயே முடிச்சிட்டோம் இப்போ கதையை ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும் இது வந்து வேற பேய் வேறு வீடு ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா பார்ட் டூன்னு வச்சா அதோட எதிர்பார்ப்புகள் அதுலேருந்து எந்த கேரக்டரா உள்ளே வந்துருமோன்ற ஒரு யோசனையிலேயே எல்லாருமே இருந்துகிட்டே இருப்பாங்க இது புது கதை ஆனால் இதோட ஜானர் மட்டும் அதே ஜானர் ஒரு அடல்ட் ஹாரர் காமெடி அப்படின்றது ஸோ அதனால் இது அதுக்கு மாதிரியே இருக்கணும் ஆனால் வேற மாதிரி ஒரு டைட்டில் இருக்கணுன்றதுக்காக தான் இரண்டாம் குத்து மச்சம் இது இந்த படத்துடைய பட்ஜெட்டு வித்தது ரெண்டையும் சொல்ல முடியுமா பட்ஜெட்டு சொல்ல முடியுமா வணிக ரீதியான விஷயங்கள் வெளியில் சொல்ல படமா ஸ்மால் பட்ஜெட் பட்ஜெட் படமா பெரிய பட்ஜெட் படமா இருட்டரையில் படம் கொஞ்சம் பட்ஜெட் அதிகம் சார் அதாவது பிலோ ஸ்டாண்டர்ட்னு சொல்ல முடியாது ஒரு தோற்ற பொலிவு ஹீரோவுக்கு உங்களுக்கு இருக்கிறது உண்மை தான் இப்போ ரசிகர்களுக்கு நீங்கள் வந்து இந்த இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லிகிட்ட என்ன சொல்ல வரீங்க நான் தான் சொல்றேன்ல என் படத்தை பார்க்க வரணும்னு நினைக்கிறவங்க முதல்ல நீங்கள் மெச்சோர்டா அப்படின்னு உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க நீங்கள் மெச்சோர்டுன்னா தயவுசெய்து என் படத்தை பார்க்குவாங்க உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு நீங்க நினச்சிங்கன்னா என் படத்தை பார்க்காதீங்க அதே மாதிரி மெச்சூரிட்டி இருக்கவங்க மட்டும் என் படத்தை பத்தி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்னே புரியாம கமெண்ட் பண்ணுறீங்கன்னா எப்பா இந்த படம் என்னன்னே எனக்கு புரியல கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து உங்களோட மெச்சூரிட்டி லெவலை நீங்களே டெஸ்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணிக்கோங்க நான் ரசிகர்களுக்கு பண்ணணும் மட்டும் இல்லை இந்த படத்தை பார்க்கணும் நினைக்கிற அவ்வளோ பேருக்கும் பாருங்க நான் குடும்பத்தோட வாங்கன்னு சொல்லலை உங்களுக்கு இந்த படம் கன்ஃபார்மாக என்டர்டெயினிங்கா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்து படம் பாருங்க அந்த முதல் படம் ரெண்டு முரட்டு குத்து தயாரிப்பாளர் உங்களை அதுக்கப்புறம் வந்து படம் பண்ணணுன்ட்டு இதே ஜேனலை பண்ணணும்னு அனுகுனாரா நாங்கள் ரெண்டு பேர் அதுக்கப்புறம் தெலுங்கில் ரீமேக் பண்ணோம் சார் அதுக்கப்புறம் அவர் வேற ரெண்டு படங்கள் பண்ணிகிட்ருக்காரு ஃபியூச்சரில் கண்டிப்பாக படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த வெளியில் வந்து செய்தி அதாவது ரெண்டாம் எடிட்டரையில் மட்டும் கொடுத்து ரெண்டாம் பாக தலைப்பு அவர் தரலை அப்படிங்கிறதெல்லாம் போய் தலைப்பு நான் வைக்கணும்னு நினைக்கல முதல்ல இருட்டறையில் மொரட்டு குத்து டூ வைக்கணும்ன்றதே நான் நினைக்கல அப்புறம் தான அவர்கிட்ட நான் கேக்குறது அவர் தரமாட்டேன்னு சொல்றதெல்லாம் ஏன்னா கதையே புது கதை ஜானர் மட்டும்தான் அப்ப அப்போ எது கதை நான் இன்னைக்கு நேத்து கூட அவர்கிட்ட பேசுனேன் அவர் பார்த்தாரு டீச்சர் பார்த்தாரு என்ன உன்னைய பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க நீ நடத்து வாழ்த்துக்கள்ரா அப்படின்னு சொல்லி பேசுனார் அதனால எனக்கும் அவருக்குள்ள எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல இந்த இரண்டாம் குத்துங்கிறது வந்து எதை மறுபடியும் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க சரி இப்போ பஞ்ச் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவோம் பஞ்சுன்றது உங்களுக்கு தெரியும் அர்த்தம் என்னன்ட்டு ஸோ ஒரு பேயோட பஞ்ச் இது ரெண்டாவது படமாக பண்ணும்போது இதே ஜானலில் நம்ம ரெண்டாவதாக பண்ணும்போது செகண்ட் பஞ்ச் அப்படின்னு வைக்கணும்னு எனக்கு தோணுச்சு அதை தமிழில் எப்படி வைக்கலான்னு பார்த்தா இரண்டாம் குத்து அப்படின்றது ஸோ அது சொல்லும் போது எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னாங்க ஸோ இரண்டாம் குத்துன்னு வச்சோம் அதாவது ஒரு பட்ஜெட் படத்தை எப்படி வியாபாரங்கிற யுத்தி நீங்க தெரிஞ்சுக்கீங்க வெற்றி பெற மாலைமஸ் தொலைக்காட்சி சார்பில் வாழ்த்துக்கள் தேங்க்யூ